வணக்கம் நேயர்களே, பஞ்சபட்சி சாஸ்திரம் எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படிங்கிறது பெரிய சப்ஜெக்ட். அதை பேசுறதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு அடிப்படையில் உள்ள விஷயங்களை பேசுகிறதுக்கு குறைஞ்சது வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே டைம் வேணும். குறைஞ்சது அதிகபட்சமாக ரொம்ப நேரம் ஒரு நாள் முழுக்க கூட பேசிகிட்டே இருக்கலாம் பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பற்றி. அவ்வளோ கால்குலேஷன் இருக்கு அதில். பொதுவாக சொல்கிறது, சரம் அறிந்தவுடன் சரசமாடாதே, பட்சி அறிந்தவுடன் பகை கொள்ளாதேம்பாங்க. ஸோ எப்படி வந்து இப்போ நார்மலாக நம்ம நடைமுறையில் ஹோரையை வச்சுக்கிட்டு அந்த ஹோரை அடிப்படையில் நீங்கள் எல்லா செயல்பாடுகளையும் செஞ்சிங்கன்னா பெரும்பாலும் 90% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோரா அடிப்படையில் செஞ்சிங்கன்னா, ஹோரைன்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது, அந்த கால்குலேஷன் அடிப்படையில் செஞ்சிங்கன்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6-7 மணி ஹோரை, சூரிய ஹோரை, அதுக்கப்புறம் சுக்கர ஹோரை, அதுக்கப்புறம் புதன் ஹோரை, அதுக்கப்புறம் சந்திர ஹோரை, அதுக்கப்புறம் செவ்வாய் ஹோரை, இப்படி கணக்கு வரும். ஸோ அதுபோல் வந்து இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் அரசு காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ஊன் காலம். இந்த அரசு காலத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், ஊன் காலத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன். இதில் வந்து அரசு காலத்தில் வந்து 99%, ஊன் காலத்தில் வந்து 95% வெற்றி பெறக்கூடிய விஷயங்கள். இதன் அடிப்படையில் ஒரு விஷயத்தை நடத்தினோனால், ஒரு மிக முக்கியமான காரியங்களுக்கு, ஏன்னா அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அரசு காலம் சமயத்தில், மிட் நைட்டில் 1 மணிக்கு இருக்கும், அப்போ போய் என்ன செய்ய முடியும், யாரை போய் பார்க்க முடியும்? ஸோ அதுபோல் வந்து உங்களுடைய நட்சத்திரப்படி எடுத்துக்கக்கூடிய பட்சி வந்து, நட்சத்திர பட்சி வந்து ரொம்ப விசேஷம். உதாரணத்துக்கு தேய்பிறை மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அவருடைய பட்சி ஆந்தை. ஸோ இந்த பட்சி அடிப்படையில் அரசு காலத்தை எடுத்து அந்த அரசு காலத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, எதுக்கு இது ரொம்ப முக்கியமாக பயன்படும் இந்த அரசு காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, யந்திரம் எழுதி பூஜை பண்ணுறதுக்கு, ஜாதக யந்திரம் எழுதுறதுக்கு, ஜாதகத்தை யந்திரமாக எழுதி, இப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வந்து, இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கணபதியோட ஜாதகத்தை வச்சு வழிபடுவோம், விநாயகருடைய ஜாதகத்தை, அப்புறம் ராமருடைய ஜாதகத்தை வைத்து வழிபடக்கூடிய முறை இருக்குது. அதாவது ராமர் அவருடைய ஜாதகத்தை வைத்து வழிபட்டு வெற்றி பெற்றதாக ஒரு கூற்று, அதேபோல் விநாயகர் தன்னுடைய ஜாதகத்தை வைத்து வழிபட்டதாக ஒரு அமைப்பு. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஜாதகத்தை வழிபடக்கூடிய ஒரு முறை. அந்த நம்மளுடைய ஜாதகத்தை பஞ்சபட்சி சாஸ்திரப்படி அரசு காலத்திலே எந்திரமாக எழுதி, அதற்குரிய அக்ஷரங்களையும் எழுதி, அந்த அக்ஷரங்களின் அடிப்படையிலே அஷ்டகன்ம சாஸ்திரப்படி என்ன பிரயோகம் பண்ணுறது, என்ன விஷயத்துக்காக நம்ம பண்ணுறோமோ அந்த மந்திரங்களை ஜபம் பண்ணுறது, அந்த மந்திரங்களை ஜபம் பண்ணும்பொழுது நிச்சயமாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பஞ்சபட்சி சாஸ்திரத்தின் அடிப்படையில் தான் இப்போ நாங்கள் வந்து யந்திரம் எழுதுறதா இருந்தாலும் எழுதுறது. ஆனால் நாங்கள் எழுதக்கூடிய யந்திரம் எல்லாமே கைப்பட எழுதக்கூடியது, வெள்ளை தகட்டிலே தான் அதிகமாக உபயோகப்படுத்துகிறோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு என்ன பட்சி, எங்களுக்கு என்ன பட்சின்னு பார்த்து அதன் அடிப்படையில் தான் எந்திரம் எழுதப்படுகிறது. ஸோ அது பஞ்சபட்ச சாஸ்திரப்படி ஒரு எந்திரம் எழுதி பூஜை செய்வதால் அது மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சிகளை சந்திப்போம்.